இப்போ குர்ஆனில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூன்று இடங்களில் அல்லாஹ் தன்னை கரீம் என்று அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறான். ஒரே ஒரு இடத்தில் அல்லாஹ் தன்னை அல் அக்ரம் என்று அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறான். என்ன வசனம் அது? நாம் எல்லோரும் அறிந்த வசனம் தான் சூரத்துல் அலக் மூன்றாவது வசனம். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் ஹலக்கல் இன்சான மின் அலக் இக்ரா வரப்புக்கல் அக்ரம் வரப்புக்கல் அக்ரம். அவன் கரீமானவன், அவனால் அக்ரம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை பற்றி அல்லாஹ் எமக்கு அறிமுகப்படுத்துகிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனை, குர்ஆனில் அல்லாஹ் இறக்கிய முதலாவது சூரா சூரத்துல் அலக், அல்லாஹுவை பற்றி பேசக்கூடிய வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய பெயராக முதல் முதலாக நபிக்கும் எமக்கும் அல்லாஹ் அறிமுகப்படுத்தியது ரப்புக்கல் அக்ரம். அல்லாஹு அக்பர். ரப்புக்கல் அக்ரம் என்ற பெயரைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனக்கு பயன்படுத்துகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ்வுடைய இந்த பெயரை தங்களுடைய ஹதீஸில் முழுமைப்படுத்தினார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ கரீமுன் யுஹிப்புல் குரமா. அல்லாஹ் கரீம், கரீமுடைய தன்மையை சுமக்கக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல் கரீம் அல் அக்ரம். அல் கரீம் என்றால் என்ன? பொதுவாக நாம் படித்திருப்பது அல் கரீம் என்றால் மேன்மையானவன், கண்ணியம் மிக்கவன். அல் அக்ரம், மேலான கண்ணியம் மிக்கவன். சிறப்பை சொல்லக்கூடிய வார்த்தை அல் அக்ரம். அல் கரீம் கண்ணியம் உள்ளவன், அல் அக்ரம் மேன்மையான கண்ணியம் உள்ளவன். இரண்டுக்கும் உள்ள வேற்றுமை. அல் கரீம் என்பதற்கு அறிஞர்கள் மத்தியில் பல அர்த்தங்கள் இருக்கிறது. அந்த மேன்மையை, அந்த கண்ணியத்தை ஒரே ஒரு அர்த்தத்தை கொண்டு சுருக்கிவிட முடியாது. அரபுகள் மத்தியிலும் சரி, சாதாரணமாக ஒருவரை அல் கரமுடையவர் என்று சொல்வதில் ஏராளமான அர்த்தங்களை அரபுகள் வைத்திருந்தார்கள். அரபுகளில் ஒருவரிடத்தில் கரமுடைய தன்மை இருக்கிறது என்றால் அவர்கள் சொல்லுவார்கள், அவர் கேட்கவில்லை என்றாலும் கொடுப்பார். அவரைத்தான் அல் கரீம் என்று அரபுகள் அழைப்பார்கள். கரீம் என்று அரபுகள் அழைப்பார்கள். ஆனால் அல்லாஹுவை அல் கரீம் என்று அழைக்கும் போது அறிஞர்கள் மத்தியில் ஏராளமான பொருள்கள் அந்த வார்த்தைக்கு உட்படுத்தப்படுகிறது. இமாம் குர்துபி ரஹிமஹுல்லா தங்களுடைய தஃப்சீரில் அல் கரீம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் சொல்லும் போது மூன்று அடிப்படைகளை சொல்கிறார்கள். இந்த அல் கரீம் என்ற வார்த்தை இந்த மூன்றையும் சூழும். அல் ஜவாத், கொடையாளனவன், கணக்கின்றி கொடுக்கக்கூடியவன், பாவங்களை மன்னிக்கக்கூடியவன், கணக்கின்றி பாவங்களை மன்னிக்க கூடியவன். அல் அசீஸ், மகத்துவமிக்க, மேன்மையானவன். அல்லாஹுடைய மகத்துவத்தை, அல்லாஹுடைய மன்னிக்கும் தன்மையை, அல்லாஹுடைய வழங்கும் தன்மையை குறிக்கக்கூடிய வார்த்தை என்று இமாம் குர்துபி ரஹிமஹுல்லா தங்களுடைய தஃப்சீரில் சொன்னார்கள். இன்னும் பல அறிஞர்கள் சொல்கிறார்கள், அல் கரீம் என்றால் ஹுவல் ஹைர் அசீமுன் நஃபா, அதிகமான நன்மைகளை சுமக்கக்கூடியவன், அதிகமான பலன்களை கொடுக்கக்கூடியவன். அல் கரீம் என்றால் அறிஞர்களின்படி அத்தாயிமு பில் ஹைர், நிலையாக நலவில் மட்டுமே இருக்கக்கூடியவன். அல் கரீம் என்றால் மகத்துவமிக்க ஆற்றல் உள்ளவன், மகத்தான உள்ளமை உள்ளவன். அல் கரீம் என்றால் எல்லா குறைகள், எல்லா தீங்குகளிலிருந்தும் நீங்கியவன், அல் குத்தூஸ் அவன். அல் கரீம் என்றால் கண்ணியம் அளிப்பவன், அருக்கொடை அளிப்பவன், மேன்மை அளிப்பவன். அல் கரீம் என்றால், நல்லா கேளுங்க, அல் கரீம் என்றால் கொடுப்பான் எதையும் எதிர்பார்க்காமல். அல் கரீம் என்றால் கொடுப்பான் எந்த ஒரு காரணமும் இல்லாமல். அல் கரீம் என்றால் கொடுப்பான் எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல். அவர் முஸ்லிம், அவர் காஃபிர், அவர் பாவி, அவர் நல்லவர், எல்லோருக்கும் அல்லாஹ் அல் கரீம். அல் கரீம் கொடுப்பான், கொடுப்பதை ஏற்றுக்கொண்டால் அதிகரிப்பான்.
லஇன் ஷக்கர்தும் லஅஸீதன்னக்கும், நீங்கள் நன்றி செலுத்தினால், எதற்கு நன்றி செலுத்தினால், நான் கொடுத்ததை ஏற்றுக்கொண்டு நன்றி செலுத்தினால் நான் அதை அதிகரித்து தருவேன். அல்லாஹு அக்பர். அல் கரீம், அல் கரீம் என்றால் அவன்தான் அதை கொடுப்பான். அதை ஏற்றுக்கொண்டு அவர் வாழ்ந்தால் அவரை அல்லாஹ் மேன்மைப்படுத்துவான். நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவரை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது, இன்ன வஜதுநாஹு சாபிரன், அல்லாஹ் அவரை பொறுமையாளராக பெற்றுக்கொண்டான். அந்த பொறுமையை கொடுத்தவன் யார்? அல்லாஹ். அந்த அஹ்லாக்கை, அந்த குணத்தை கொடுத்தவன் யார்? அல்லாஹ். ஆனால் அதை அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறான், நிஅமல் அப்த், அவர் மேன்மையான அல்லாஹுடைய அடியார். இன்னஹு அவ்வாப், அல்லாஹுவை நோக்கியே திரும்பக்கூடிய அடியார் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே சொல்லுகிறான். சுப்ஹானல்லாஹ். அல் கரீம், நீங்கள் கேட்பதற்கு முன்னதாகவே உங்களுடைய உள்ளத்தில் இருப்பதை அறிந்து அல்லாஹ் கொடுப்பான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை கவனியுங்கள். 13 ஆண்டுகால மக்காவுடைய வாழ்க்கையில் அல்லாஹுடைய தூதருடைய கிப்லா பைத்துல் மக்திஸ். மதீனாவிற்கு வந்ததற்கு பிறகும் சில ஆண்டுகள் கிப்லா பைத்துல் மக்திஸ். ஆனால் ரசூலுடைய உள்ளத்தில் இருந்தது அல்லாஹ் கிப்லாவை, கஅபாவை நோக்கி மாற்ற வேண்டும் என்று. அல்லாஹுடைய தூதரதை கேட்கவில்லை, ஆனால் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டே இருந்தார்கள். அல்லாஹ் அதை அறிந்தான். அவர் நாவை விட்டு கேட்பதற்கு முன்னதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுடைய உள்ளத்தில் இருந்ததை அறிந்து அல்லாஹ் அதை கொடுப்பான். இது முஃமின்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய விசேஷ பண்பு. ஒரு முஃமின் உள்ளத்தில் எதை எண்ணுகிறானோ அல்லாஹ் அதை அறிந்திருப்பான். அதற்கு ஏற்றால் போல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வழிகளை திறந்து வைப்பான். அல்லாஹ் சொல்கிறான், கேளுங்கள், சூரத்துல் பக்கரா 144வது வசனத்தில், கத் நரா தக்கல்லுப வஜ்ஹிக ஃபிஸ் ஸமா, உங்களுடைய பார்வை அடிக்கடி வானத்தை நோக்கி திரும்புவதை நாம் பார்க்கிறோம். ஃபலனுவல்லியன்னக கிப்லதன் தர்தாஹா, நீங்கள் எதை விரும்பினீரோ, நீங்கள் எதை பொருந்திக் கொள்வீரோ, அதை கிப்லாவாக மாற்றி உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். இன்றிலிருந்து நீங்கள் உங்களுடைய கிப்லாவை ஆக்கிக் கொள்ளுங்கள் மஸ்ஜிதுல் ஹராமை நோக்கி. அல்லாஹு அக்பர். அல்லாஹு கரீம். உள்ளத்தில் எண்ணுவதை அறிந்து கேட்பதற்கு முன்னாலும் அல்லாஹ் கொடுப்பான்.